வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அடுத்த தளி அருகே பொங்கல் பண்டிகைக்காக சாகுபடி செய்யப்பட்ட 200,000 பன்னீர் கரும்பு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேச ரெட்டி அவர்கள் தெரிவிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி அருகே அத்தல்வாடி ஜவளகிரி ஊராட்சி சந்திரம் சிலிப்பிலிமங்கலம் சங்கேப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் 20 விவசாயிகள் தெரிவிக்கையில், 20 முதல் 25 ஏக்கர் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்துள்ளோம். சொந்த ஆட்கள் 1 ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்தால் 150,000 முதல் 175,000 வரை செலவாகிறது. கூலி ஆட்களை வைத்து வேலை செய்தால் 1 ஏக்கருக்கு 2,00,000 முதல் 2.5 லட்சம் வரை செலவாகிறது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 1 ஏக்கர் விளைநிலங்களை காட்டு யானைகளோ அல்லது காட்டு பன்றிகளோ சேதப்படுத்தினால் தமிழக அரசு 20,000 முதல் 25,000 வரை இழப்பீடு வழங்குகிறது. குறிப்பாக 1 ஏக்கர் சேதம் ஆகியிருந்தால் மட்டுமே மேற்கண்ட இழப்பீடு வழங்குகிறது. இந்த நிலையில் விவசாயிகளின் நலனை கருதி கடந்த 7 ஆண்டு காலமாக தமிழ்நாடு நியாயவிலைக் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்புடன் கரும்பு கொள்முதல் செய்து வழங்கி வருகிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு கொள்முதல் செய்யும் என்கின்ற நம்பிக்கையில் கரும்பு சாகுபடி செய்துள்ளோம். எனவே தற்பொழுது அறுவடைக்கு தயாரான நிலையில் 200,000 கரும்புகள் உள்ளது. சுமார் 200 முதல் 250 டன் கரும்பு இப்போதைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் கரும்புகளை இரவு பகல் பாராமல் கரும்பு சாகுபடி செய்த நிலையில் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட யானைகள் தமிழகத்திற்குள் தளி ஜவளகிரி உடையதுர்கம் ஆகிய வனப்பகுதியில் முகாமிட்டு சுற்றி வருகிறது. மேலும் காட்டுப்பன்றிகள் அதிக அளவில் சுற்றி வருவதால் சாகுபடி செய்த கரும்புகள் காட்டு யானைகள் மற்றும் காட்டு பன்றிகளால் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மிகவும் கஷ்டப்பட்டு சாகுபடி செய்யப்பட்ட கரும்புகள் சேதம் அடையக்கூடும் என இதனால் விவசாயிகளுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்படும். எனவே எங்கள் கஷ்டத்தை போக்க சாகுபடி செய்த கரும்பை அரசு கொள்முதல் செய்து காப்பாற்ற வேண்டும். 2 கரும்பிற்கு ₹50 வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த வாரம் திங்கட்கிழமை அன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் பொங்கல் தொகுப்பில் 2 கரும்பு சேர்த்து வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள 80க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளையும் வனத்துறை அதிகாரிகள் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் கரும்பு சாகுபடி குறைவாக உள்ளது. மழை தண்ணீரை நம்பி வாழும் எங்களுக்கு தமிழக அரசு காட்டு யானைகள் கரும்பு தோட்டங்களை சேதப்படுத்துவதற்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து பன்னீர் கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து பேட்டியளித்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேச ரெட்டி. உடன் சந்திப்பு மஞ்சுநாத், அருண் ரெட்டி, அருண்குமார், நவீன்குமார், மாதேஷ், மாணிக்கம், ராஜப்பா, நாராயண் ரெட்டி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் அத்தலவாடி பீமசந்திரம் சிலிப்பிலிமங்கலம் ஜவளகிரி பகுதியில் வந்து சுமார் 20-25 ஏக்கர் செம்மல் கரும்பு இந்த பொங்கல் தொகைப்புக்கு கொடுக்குற கரும்பு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதே போல நாங்கள் வரை 7 ஆண்டுகளை நாங்கள் தமிழக அரசு வழங்கியிருக்கிறோம். இதே போல இந்த ஆண்டும் கூட இந்த தமிழக அரசு இந்த அரசு கரும்பு கொள்முதல் செஞ்சு இந்த விவசாயிகளை ஒரு படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இது இல்லாத எங்கள் ஏரியாவிலேருந்து மழையே காணும். இப்போ தூத்துக்குடி, நெய்வேலி, நாகர்கோயில், நாகப்பட்டினம், சென்னை எல்லாமே வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து விவசாயிங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் யாரையாவட்டும் அவங்க பட்ட வேதனை நம்ம டிவி தொலைக்காட்சியில் பார்த்து நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதே போல் எங்கள் ஏரியாவில் ஒரே ஒரு தோட்டம் மழை கூட இல்லாத போன வருஷம் 9.5 அடி கரும்பிருச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 6-7.5 அடி கரும்பிருக்கு. இதுக்கு நாங்கள் போன வருஷம் டிசம்பர் 27 இக்னோரில் நாங்கள் போய் தமிழக முதல்வர் கேட்டுனுக்கு எங்கள் முறையை கேட்டவங்க அதே மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து விவசாயிகள் இவ்வளோ வேதனைப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை ஏற்றி டிசம்பர் 27 கேட்ட 28ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணார். இதுக்கு வந்து நம்ம தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஆண்டுமே வந்து இந்த விவசாயிகளுக்கு கரும்பு
ஒரு கரும்பு போன வருஷம் கூட இப்போ இந்த விவசாய பழுக்கின ரெண்டு கரும்பு கொடுத்து இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெளி மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்து கரும்பு விற்கிறார். இது வந்து தளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 2 லட்சம் கரும்பு இருக்கு, ஒரு 200 to 250 டன். இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த கரும்பு கொள்முதல் செஞ்சு இங்கே கொடுத்தா இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே நம்ம தமிழக முதல்வரை நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஏக்கர் சார்? இதுக்கு வந்து 20 to 25 ஏக்கர் கரும்பு இருக்கு சார். மினிமம் 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் கரும்பு இருக்கு. இங்கு வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அதிகமா வந்து பிரச்சனை என்னன்னா வனவிலங்குகள், யானைகள் தான். இங்கே கர்நாடகாலேருந்து வருது யானை முதல் வந்து ஜவளகிரி வன சரகத்தில் வந்து தளி இதில் தான் வரும். இந்த தளியில் வரதுனால வந்து வனம் வந்து குறுக்காக இருக்கிறதுனால வந்து இந்த யானை வந்து கரும்பு தோட்டம் எங்கே இருக்குதுன்னா நேரடியாக அங்கே வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பலமுறை வந்து முறையை நம்ம வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கோம். அதே போல வனத்துறை அதிகாரிகளும் அவ்வளோதான், எங்கே யானை வரும்னு அவங்க கூட வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இதே போல இந்த கரும்பு முதல்ல வந்து அரசாங்க கொள்முதல் செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுமாறு நாங்கள் அன்போடு தமிழக அரசிடம் இன்னும் ஒரு முறை வந்து நாங்கள் முறையிட்டு நாங்கள் அதிகாரிகளே ஆகட்டும் நான் நம் முதல்வரை ஆகட்டும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். 2 கரும்பு என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு? ஐயா கரும்பு வந்து போன ஆண்டு வந்து அரசாங்கம் என்ன ரேட்டு பிக்ஸ் பண்ணாங்களோ தெரியல, இந்த ஆண்டு என்ன ரேட் பிக்ஸ் பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கரும்புக்கு வந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்றுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.